உங்க பேர் சொல்லுங்க. கலா. சரி, நீங்க வரும்போது என்ன கம்ப்ளைண்ட்காக வந்தீங்க? கீழே பல்லு இம்ப்ளான்ட் கேட்டதாசம் வந்தது. இல்லை, நான் உங்க பல்லு எல்லாம் வீக்காக இருந்ததா? பல்லு இருக்கீங்களா? ஃபுல்லாகவே கீழே எடுத்துட்டு இருந்தது. சரி, அது செட் பண்ணுறதுக்கு இங்கே வந்தது. எவ்வளோ எப்போ எடுத்தீங்க எல்லா பல்லும்? போன வருஷம் எடுத்தீங்க. சரி, கட்டுறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தீங்க, ஏன் கெட்டாமல் வச்சுருந்தீங்க? இந்த மாதிரி பயமாக இருந்தது. பயம் ஒன்று, ரெண்டாவது கேஷு. இல்லை, நீங்கள் பல் செட்டு போடாமல் இம்ப்ளான்ட் தான் பண்ணணும்னு நினைச்சிங்க இல்லையா? உங்களுக்கு ஏன் செட்டு வேண்டாம்? அது எடுத்து எடுத்து போடுறது நல்லா? செட்டு எடுத்து போடுறது அது எனக்கு செட் ஆகலது. அது நைட்டானா எடுத்து வைக்கிறது அது எங்கன்னா போனால் அது ஒரு இது வந்து அதனால இம்ப்ளான்ட் வச்சு பல் கட். சரி, இப்போ கீழே வந்து ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணியிருக்கோம். மேலேயும் வந்து உங்களுக்கு இல்லாத பல்லெல்லாம் கொஞ்சம் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இப்போது பண்ணிட்டு போய் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம பண்ணி? 8 மாதம் இருக்கும். 8 மாதம் ஆச்சு. வெரி குட். இப்போ அந்த 8 மாதம் அனுபவத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா? மிச்ச பேருக்கு சிரிக்கிறதுக்கோ ஒரு பேசுறதுக்கு சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. சரி, இந்த நீங்க எதிர்பார்த்த கன்வீனியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. கழட்டி போடாம அழகா ஃபிக்ஸடா இருக்கு. சரி, நீங்க கட்டினதை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஏதாவது சொன்னாங்களா எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? நல்லா இருக்குன்னாங்க. இப்பதான் பாக்குறதுக்கு முகம் அழகா இருக்குதுன்ட்டாங்க. முதல்ல விட இப்ப பாக்க அழகா இருக்கு, பேசுறது கிளியரா இருக்குன்ட்டாங்க. நினைக்கிறேன் யோசிக்கிறாங்க. சில பேர் வந்து பே பண்ணி பண்ணிக்கிறாங்க. இப்போ யோசிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இது இவ்வளவு ஒர்த்தா நமக்கு, நமக்கு வந்து இவ்வளவு செலவு பண்றது நமக்கு ஒர்த்தான்னு யோசிக்கிறாங்க. அது அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதாவது நம்மளுக்கு வசதியா வேணும்னாக்கா செலவு பண்ணி தான் ஆகணும். அது நம்ம யோசிக்க முடியாது. இல்ல, பல்லு இல்லாத நம்ம பேசவும் முடியாது. எங்கெல்லாம் போறதுக்கும் கஷ்டம், வர்றது கஷ்டம். அது யோசிச்சு யோசிச்சு கஞ்சி எல்லி கூட சாப்பிட வேண்டியது வருது. இது நம்ம செலவு பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கு. சரி, ஓகே. அதான் நான் தான் சொல்லுவேன், இப்ப ஒரு வாகனம் வாங்கினாலே 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கீழே பைக்கு கூட இல்ல. ஒரு பல்லுங்கிறது முக்கியமானது, முக்கியமானது. இது வந்து உறுப்பு. இதை வந்து நம்ம வந்து இதை இழந்துட்டோம், ஸோ அதை கட்டிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைங்க. இது ஒரு செலவா பாக்காதீங்கன்னு சொல்லுவேன். அது கரெக்ட் தானே? கரெக்ட் தான், கரெக்ட் தான். எல்லாருக்குமே நல்லது செய்யணும். இப்போ நமக்கு சம்பளம் லோன் எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க, அதனால நமக்கு நல்லா செஞ்சு கொடுத்துட்டா அவங்க இருக்கிற வரைக்கும் செய்யணுன்றது எங்க பிள்ளைக்கு கொஞ்சம் ஆசை எக்ஸ்ட்ராவே. சரி, இப்போ வெரி குட். இப்போ கிளினிக் உடைய ஃபெசிலிட்டிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்க வரும்போது உங்களுக்கு சர்ஜரி பண்ணோம், இப்ப இந்த அங்கதான் சர்ஜரி பண்ணோம், அங்கதான் இப்ப உங்களுக்கு பல்லாம் வச்சு கொடுத்தோம். சோ உங்களுக்கு எப்படி கவனிப்பு எல்லாம் எப்படி? இல்ல, எல்லாமே நல்லா, பசங்களும் நல்லா கவனிக்கிறாங்க, டாக்டரும் நல்லா பாக்குறாரு. எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல, ஆஃபியா இருக்கு. ரொம்ப நன்றி உங்களுடைய பேட்டிக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.